ஹலோ, நான் ஸ்டீஃபன். இன்றைக்கி வந்துட்டு எல்ஜியோட 32 இன்ச் டிவியில் 616 பார்த்தினா ஒரு ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். எல்ஜியை பொறுத்த வரைக்குமே என்னென்னா ஐபிஎஸ் பேனல் அதான் வந்து மெயினாக சொல்லுவாங்க. பட் இதில் ஐபிஎஸ் பேனல் இருக்கிறதுனால சைட் வியூவிங் ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே போலவே இருக்கும். கிட்டத்தட்ட 176 டிகிரி வரைக்கும் பிக்சருடைய கிளாரிட்டி வந்து ஒரே மாதிரி பார்க்க முடியும். மற்ற நார்மல் வெர்டிக்கல் அலைன்மெண்ட் பேனல்லாம் போகும்பொழுது சைட்லேருந்து பார்க்கும் பார்த்திங்கன்னா ஒயிட் ஷேடர் மட்டுமே தெரியும். பட் இதில் ஐபிஎஸ் பேனல் இருக்கிறதுனால பிக்சருடைய கிளாரிட்டி வந்துட்டு டல்லாகாது, நல்லாவே கலரு கான்ட்ராஸ்ட்டு பிரைட்னஸ் எல்லாமே உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். ஸ்பீக்கரும் 20 வாட் சவுண்டு, அதனால் பார்த்தீங்கன்னா சவுண்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வந்திருக்கு. நாய்ஸ்லாம் இல்லாமல் கிளியராகவே சவுண்ட்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஐபிஎஸ் பேனல், 2-way ப்ளூடூத் ஆடியோ, மேஜிக் ரிமோட்டு, அதுக்கப்புறம் ஆக்டிவ் HDR, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா AI திங்க்யூ அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். கிட்டத்தட்ட 800 வாய்ஸ் வரைக்குமே பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டே இல்லாமல் நீங்கள் வாய்ஸ் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதான் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுடைய டிவிக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மொபைல் ஃபோன்லேருந்து ப்ளூடூத் வந்து டிவி கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து நீங்கள் ஹோம் தியேட்டர் கனெக்ட் பண்ணிக்கலாம். அவங்க அதான் 2-way ப்ளூடூத் ஆடியோ ரிமோட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும், நம்ம கம்ப்யூட்டர் மவுஸ் யூஸ் பண்ணுறது மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக கொடுத்துருக்காங்க. இதோட நெகட்டிவ் பார்த்திங்க அப்படின்னா பேட்டரி வந்துட்டு நமக்கு சீக்கிரமாக இதாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணுறது முதல்ல பார்த்திங்க அப்படின்னா மல்டி டாஸ்கிங் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இப்போ வந்துட்டு நம்ம ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டோம், கீழே பார்த்திங்க அப்படின்னா நம்ம டிவியும் பார்த்துக்கலாம். அதாவது கிரிக்கெட் போயிட்டுருக்கு, மேட்ச் போயிட்டுருக்கு அப்படின்னா நம்ம லைவ் ஸ்கோரையும் நம்ம டேரெக்டாக பார்க்க முடியும். இந்த ஆப்ஷன் போயிட்டு இந்த மினி டிவியை ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி நமக்கு மல்டி டாஸ்கிங் வந்து ஸ்க்ரீன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன் போகும், இன்புட் பண்ணிட்டு அமுத்திட்டு ஸ்க்ரீன் ஷேர் ஆன் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் வந்து இது போல் வந்துடும். அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஃபோன் வந்துட்டு ஸ்க்ரீன் மிரர் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா டிஸ்பிளே வந்துட்டு பேர் ஆயிரும், இது போல் வந்துட்டு ஸ்க்ரீன் மிரரிங் வந்துடும், அப்போ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டிவி பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரீன் ஷேர்ன்னு பார்த்திங்க அப்படின்னா கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் ஸ்க்ரீன் மிரரை வந்துட்டு நீங்கள் டிவியில் பண்ணதுக்கப்புறம் ரிமோட்டில்வே வந்துட்டு உங்கள் யூடியூப் அதாவது உங்கள் மொபைலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இங்கே ஸ்டோரேஜுக்கும் பார்த்திங்க அப்படின்னா பென்ட்ரைவ் வர ஹார்ட்ரைவ் போட்டு எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணாலும் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதில் ப்ரைஸும் போயிட்டிங்க அப்படின்னா ஒரு 19,500 அந்த ரேஞ்சு தான் வரும். இந்த பட்ஜெட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா நல்ல ஸ்மார்ட் டிவி, ஐபிஎஸ் பேனல், 20 வாட் சவுண்டு, ஸ்பீக்கரு எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. இதை பற்றின வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.